இங்கே முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வரவும் ஹாலில் பார்த்தீங்கன்னா விஜயை உட்காந்துட்ருக்காங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது மீனா மீனான்னு சொல்லி கத்திட்டே வராங்க. அப்போ விஜயா இருந்துட்டு, டே எதுக்குடா இப்படி சத்தம் போட்டுட்டே வர, உள்ளே வரும்போதே பொண்டாட்டி பேரை ஏலம் போட்டுட்டே வருவியா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் உங்களையா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு மீனா மீனான்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. சத்தம் கேட்டு மீனா வெளியில் வரவும் அப்போ விஜயா இருந்துட்டு, ஏ எதுக்கடி இப்போ தேவையில்லாமல் அவன் புருஷன் அவன் பேரை ஏலம் விட்டுட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நானும் இப்போ தானே அத்தை வரேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, ஏ மீனா உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மீனா இருந்துட்டு, எங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ முத்து இருந்துட்டு, ஆமாம் நீ சொன்னது எனக்கு புரியல அப்படின்னு நாங்கள் இத்தனை போய் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு வந்திருக்க. முத்து சொன்னதை கேட்டீங்க விஜயா, பார்த்தீங்கன்னா என்னாச்சு, எதுக்கு இவன் தேவையில்லாமல் வந்து சத்தம் போட்டுட்ருக்கான், இந்த மீனா ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்கா போல இருக்குது, அதனால தான் இவன் கத்திட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே விஜயா அவங்கள்டே பேசதை வெடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா, ஓ நம்ம செல்வ அண்ணாவை பார்த்து பேசிட்டு வந்த விஷயம் இருக்குது தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ முத்து இருந்துட்டு, என்ன பார்க்குற நீ பண்ணிட்டு வந்த விஷயம் எனக்கு எது தெரியாதுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கியா, பணத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீ சொன்னதை நான் கேட்கல அப்படிங்கிறதுக்காக நீ நேராக போய் செல்வத்தையே பார்த்து பேசிட்டு வந்திருக்கியா, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அவங்ககிட்ட போய் பணத்தை வாங்காதேன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி முத்து சத்தம் போடுறாரு. அப்போ மீனாக இருந்துட்டு, எங்க சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, நான் ஒன்றும் அவர்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தா வாங்க வேண்டாம்னால சொல்ல கிடையாது. அப்போ முத்து, ஆமாம் நீ அவங்ககிட்ட அப்படி சொல்லாமல் தான் நான் கப்பி காசு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேனா, ஏங்க நான் அவர்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலைங்க, எதுக்கு தேவையில்லாமல் காசை வீண் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதை கேட்ட முத்து இருந்துட்டு, அதை எதுக்கு நீ சொல்கிற, அவங்க அப்பாவுக்கு அவன் ஃபங்க்ஷன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறான், அது உனக்கு தேவையில்லாத வீண் செலவாக தெரியுதா, ஏங்க நான் அவர்கிட்ட அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க, கையில் காசே இல்லாதப்போ கடன் வாங்கி ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணிட்டு அந்த காசை திருப்பி கொடுக்கணும்னா அவர் தானே கஷ்டப்படணும், அதைத்தான் நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அதைத்தான் நீ இருக்கு போய் அவனுக்கு சொல்கிற, அவன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு பணம் கொடுக்குறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் தான் முடிவு பண்ணணும், அதை விட்டுட்டு நீ இருக்கு போய் அவனை பார்த்து பேசி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்க, நான் கேட்டப்போ பணம் தரமாட்டேன்ட்டேன், அது என்னோட பணம் அப்படின்னு சொல்லி சொன்னையில அதோட நீ நிறுத்திக்க வேண்டியதுதானே, அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் போய் செல்வத்தை பார்த்து பேசிட்டு வந்திருக்க. முத்துவும் மீனாவும் இப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டேங்க விஜயா, பார்த்தீங்கன்னா ஓ இதான் விஷயமா, அவன் ஃப்ரெண்டுக்கு எதுவும் காசு கொடுக்கணும்னு சொல்லி அவன் போயிருப்பான் போல இருக்கு, அதை அது வேண்டாம்னு சொல்லி இந்த மீனா தடுத்துட்ருப்பா போல இருக்குது, அதுதான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ மீனா இருந்துட்டு, எங்க நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலைங்க அவர்கிட்ட, அவரோட நல்லதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், அவனுக்கு நல்லது சொல்கிறதுக்கு நீ யாரு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, எப்படி இருக்கும்போது எங்கள் ரெண்டு பேத்துக்கூட நீ இதுக்கு தேவையில்லாமல் தலையிடுற. முத்து இப்படி சொன்னதை கேட்டு மீனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடுது, என்னங்க பேசுகிறீங்க, நான் தலையிடாமல் வேற யாரும் தலையிடுவா, நீங்கள் பாட்டு காசை கொண்டு போய் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வருவீங்க, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா, எந்த கேள்வி கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து, நான் ஒன்றும் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கல, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நான் கொண்டு போய் கொடுக்குறேன், அதை எதுக்கு நீ கேள்வி கேட்குற. அப்போ விஜயா இருந்துட்டு, அவள் எப்படிடா சும்மா இருப்பா, அவளுக்கு தான் மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கணும்னு ரொம்ப பிடிக்குமாச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட மீனா டென்ஷன் ஆகிட்டு, அத்தை இது எனக்கும் என் புருஷனுக்குள்ள பிரச்சனை, அதில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. மீனா இப்படி சொன்னதை கேட்டு இங்கே விஜயாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் வருது, இருந்தாலும் எப்படியும் முத்து மீனாவும் சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் செல்வா அண்ணா ஒன்றும் எனக்கு வேண்டாதவர் கிடையாது, அவருக்கு ஏதாவது அவசர தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவருக்கு உதவி பண்ணுங்கள், நான் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, ஆனால் இது தேவையில்லாத விங் செலவு தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே முத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன சும்மா வீண் செலவு வீண் செலவுன்னு சொல்லிகிட்டே இருக்க, இதே வார்த்தை தான் போய் அவங்ககிட்ட நீ சொல்லி வச்சிருக்க, அதனால தான் நான் அவ்வளோ தூரம் சொல்லி கூட அவன் பணத்தை வாங்கவே மாட்டேன்ட்டேன், கிட்ட நான் உனக்கு எப்படியாவது பணம் ஏற்பாடு பண்ணித்தரேன்டான்னு சொல்லி நான் உனக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், நீ பின்னாடியே போய் அவங்ககிட்ட நான் பணம் கொடுத்தா வாங்க வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கேன், அப்போ மற்றவங்க எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, நான் சொல்லும்போது நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் எதுக்குங்க தேவையில்லாமல் அந்த அண்ணா பார்த்து பேச போகிறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. எனக்கு வீட்டில் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் என்ன அசிங்கமாக தானே பார்ப்பாங்க, அந்த விலையை தான் நீ போய் அங்கே பார்த்துட்டு வந்திருக்கேன், இவனோட பேச்சுக்கு வீட்டில் மதிப்பே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் என்ன ரொம்ப அசிங்கமாக நினச்சிருப்பாங்க, நாளை மீனே அந்த கார் செட்டுக்கு போனால் அவங்க முகத்தில் நான் எப்படி முழிப்பேன், இப்படி மற்றவங்க முன்னாடி என்னை கேவலப்படுத்தி பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு இப்போ அந்த மொத்த பிள்ளையும் தூக்கி எம்மால போடுறியா அப்படின்னு சொல்லி முத்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு மீனா அடிச்சிடறாரு. அப்போ மீனா இருந்துட்டு, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் புரிஞ்சுக்காமல் எம்மால தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என்னையே அடிச்சிட்டீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்னை விட உங்கள் ஃப்ரெண்டு தான் முக்கியமாக போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, என் வாழ்க்கையில் நீ இப்போ தான் வந்தவ, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என் கூட இருக்கவங்க, அதனால் எனக்கு எப்பவுமே அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்து மீனாவை அடித்ததை பார்த்து எங்கள் விஜயா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க, பத்தாததுக்கு உன்னை விட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னதை கேட்டு இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூக்கறிக்கு வர வர ரொம்ப ஆட்டம் அதிகமாக தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த முத்துப்பையை அடிக்கடி இப்படி இந்த மாதிரி தட்டி வச்சா தான் இவ ஆட்டமும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே முத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை அடிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு கூட இல்லாமல் கோவத்திலேயே வெளியில் கிளம்பி போயிடுறாரு. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா நம்ம நல்லதுக்கு தான் சொன்னோம் அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்காமல் அவர் நம்மளையே அடிச்சிட்டாரு, பத்தாததுக்கு நம்மளை விட இவருக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே பார்த்தீங்கன்னா மீனா ரூம்குள்ளே போயிடுறாங்க.